அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நீண்ட விவாதம் நடத்தினார். அதாவது, வங்கியிலே கடன் பெறுகின்ற வாடிக்கையாளர்கள் சாதாரணமானவர்களை மட்டும் வங்கி நசுக்குகிறது, பெரிய ஆட்களை வங்கி விட்டுவிடுகிறது என்று அவர் ஒரு விவாதத்தை நடத்தினார். அவருடைய விவாதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நீரவ் மோடி, விஜய் மல்லையா போன்றவர்களெல்லாம் கிட்டத்தட்ட வங்கியில் ஏராளமாக கடனை வாங்கி வைத்துவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் மீது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? வங்கி நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை என்ன? ஆனால் சாதாரண வாடிக்கையாளர்களை வங்கி நசுக்குகிறது என்று அவர் சொன்னார். அதாவது, அவருக்கும் அந்த தகவலை சொன்னேன், நான் உங்களுக்காகவும் ஒரு தகவலை சொல்லுகிறேன். அதாவது, நீரவ் மோடியாக இருக்கட்டும், விஜய் மல்லையாவாக இருக்கட்டும், வங்கியிலே பெற்ற கடனை கட்ட முடியாமல் அவர் வெளிநாடுகளில் தங்கியிருந்தாலும் கூட, உதாரணத்திற்கு கிங்ஃபிஷர் நிறுவனத்தினுடைய விஜய் மல்லையாவனுடைய சொத்து மதிப்பீடு 1800 கோடி, ஆனால் அவருடைய கடன் நிலுவைத் தொகை 900 கோடி. என்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு மீதி உள்ளதை என்னுடைய கணக்கை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று விஜய் மல்லையா சொன்னபொழுது கூட அதை வங்கி முன்னெடுத்து கொள்ளவில்லை, அதாவது அரசாங்கமும் முன்னெடுத்துக் கொள்ளவில்லை. காரணம், அவருடைய சொத்தை முழுமையாக விற்ற பிறகுதான், அதாவது வாராக்கடனாக அறிவிக்கப்பட்ட சொத்தை, அதாவது நிதி நிறுவன சட்டத்துக்குட்பட்டு என்பிஏ அக்கௌண்ட்டை விற்ற பிறகுதான் அவர்கள் அதைக்கான முடிவை எடுக்க முடியும் என்ற காரணத்தினால் அதற்கான தகவலை எதுவும் சொல்லவில்லை. அது நீரவ் மோடியாக இருந்தாலும் சரி, அது விஜய் மல்லையாவனுடைய சொத்தாக இருந்தாலும் சரி, விஜய் மல்லையாவனுடைய சொத்தை தாண்டி நீரவ் மோடிக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதாவது, அவருடைய கடன் தொகையை தாண்டி அவருடைய சொத்து மதிப்பீடு இருந்தாலும் கூட, வாராக்கடன் சட்டத்தின்படி சொத்தை முழுமையாக விற்று விற்பனை செய்ததற்கு பிறகுதான் அவர்களால் எந்த முடிவும் எடுக்க முடியும். இதுதான் வங்கியினுடைய சர்ஃபாசி சட்டத்தினுடைய நடவடிக்கை. அது சாதாரண வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி. அடுத்து இன்னொரு விவாதத்தை தொடுத்தார். அவர்களுக்கு மட்டும் வங்கி நிறைய தள்ளுபடி செய்திருக்கிறது வாராக்கடன் இல்லை என்றார். அதாவது, ஒரு மிகப்பெரிய கணக்கு 500 கோடி 1000 கோடி இருக்கின்ற பொழுது, ஒரு வங்கியினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது, அதாவது வாராக்கடனை அதிகமாக காண்பித்தால் ரிசர்வ் வங்கிக்கு உட்பட்டு அந்த வங்கி வங்கியாக செயல்படுவதற்கான அதிகாரத்தை இழந்துவிடும் என்பதற்காக, அதாவது ஒரு ரைட் ஆஃப், தள்ளுபடி செய்வதை போன்று அங்கே கணக்கு விலையை காட்டுவார்கள். ஆனால் அவர் மீது எடுக்கப்பட்ட வழக்கு, அவருக்காக சர்ஃபாசி சட்டத்தின் கீழே எடுக்கப்பட்ட கோரிக்கை மனுவாக இருக்கட்டும், அதற்கப்புறம் பொசஷன் நோட்டீஸ் சுவாதீனமாக இருக்கட்டும், அதில் என்ன தொகை குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொகையைத்தான் வழக்கு நடத்தி முழுமையாக பெறுவார்கள். அதாவது, ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு கோட்பாடுக்காக வங்கி என்பிஏவில் அதிகமாகிவிட்டால், அதாவது அந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கையிலே, அதாவது ஆண்டு இறுதி கணக்கிலே, அவர்கள் வாராக்கடனை குறைப்பதற்காக ஒரு தள்ளுபடி செய்வதை போன்று அவர்கள் காட்டுவார்களே தவிர, ஆனால் வசூல் செய்வதிலே அவர்கள் முழுமையாகத்தான் வசூல் செய்வார்கள். வழக்கு நடப்பதிலே அவருடைய முழுமையான தொகைக்கு தான் வழக்கு நடக்குமே தவிர, அது எந்த ஒரு காலகட்டத்திலும் தள்ளுபடி கிடையாது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், என்னுடைய நண்பர் சொன்னது போன்று இன்றைக்கு பல கடன் பெற்ற வாடிக்கையாளர்கள் எல்லோருமே அதே போன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். என்னை விட அவர் பெரிய கடனாளி, அவர் என்னை விட இவர் பெரிய கடனாளி, அவர் மீது நடவடிக்கை எடுங்கள், பிறகு என் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நடவடிக்கைன்றது எல்லோருக்குமே சமமாகத்தான் இருக்கிறது சர்ஃபாசி சட்டத்தின் கீழே. அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் தப்பித்து கொள்வதற்கு, காலதாமதம் வாங்கி கொள்வதற்கு, உங்கள் தொகையை கட்டுவதற்கு, அதற்கான உங்களுக்கான அடிப்படை உரிமைகளை கடன் வசூல் தீர்ப்பாயம் வழங்கினாலும், ஆனால் கட்டாமல் எங்கும் தப்பித்து விட முடியாது. ஆகவே இந்த வாராக்கடனை கூடுமான அளவிற்கு நீங்கள் உங்களுடைய கடனை நீங்களாகவே கட்டுவிடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம், நேரிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.